வணக்கம், வெல்கம் பேக் டு மை காரைக்குடி செட்டிநாடு கிச்சன். இப்போ மல்லித்தலையை வச்சு எப்படி ஒரு தொக்கு அடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ரெண்டு கட்டு மல்லி, நல்லா நாட்டு மல்லி தான் வாங்கியிருக்கேன், நல்லா பெருசாக இருக்கு பாருங்களா கட்டு. இந்த ரெண்டு கட்டு வாங்கியிருக்கேன். இதை வந்து ஆஞ்சி சுத்தம் பண்ணி அலசிட்டு கட் பண்ணி ஒரு வேட்டியில் விரிச்சு விட்ருவோம். ஒரு அஞ்சாறு மணி நேரம் காயட்டும், அப்புறம் நான் பொடி இடிக்கிறதுக்கு எல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த மல்லி எவ்வளோ இருக்கோ அதை பார்த்துக்கிட்டு இதுக்கு உழப்பு பருப்பு போடலாம். உளுந்த பருப்பு இல்லை, நிறைய மல்லி இருந்தால் ஒன்றே அவ்வளோக்கு போடலாம். ஒரு 15-20 மிளகா வச்சு கொஞ்சம் புளி உப்பு வச்சு பெருங்காயம் வச்சு அரைக்கணும். அரைக்கையில் காமிக்கிறேன். இப்போ மல்லியை ஆஞ்சு கொஞ்சம் குட்டி குட்டியாக, இல்லைன்னா மிக்சியில் சிக்கிக்கும் பிளேடுக்குள்ளே, குட்டி குட்டியாக கட் பண்ணி கத்திரிக்கோளால் கட் பண்ணி ஒரு துணியில் நல்லா அலசிட்டு அப்புறம் நறுக்கிக்குவோம். நறுக்கி காய போட்டு வந்துடுறேன், அப்புறம் பொடி இடிக்கையில் காட்டுறேன். பாருங்கள் மல்லி இந்த மாதிரி நறுக்கி நைஸாக கீரை மாதிரியே நல்லா 3-4 தரம் அலசிட்டு காய போட்டிருக்கேன். ஒரு வேட்டி மடித்து நாளாக மடிச்சுட்டு காய போட்டிருக்கேன். ஒரு 6-7 மணி நேரம் காயிட்டு வந்து ஃபேன் காற்றுல வைக்கலாம், வெயிலில் வேண்டாம், அந்த பச்சை போயிடும். ஃபேன் காற்றுல வச்சுட்டு நான் சாயங்காலம் இடுக்கையில் காமிக்கிறேன். இந்த மாதிரி சின்ன சின்னமாக நறுக்கி போட்டுருவோம். நேற்று மல்லி அலசி காய வச்சோம், நேற்றுல அன்னைக்கு காலையில் அலசி காய வச்சேன், அது நல்லா ஒரு 7-8 மணி நேரம் காஞ்சிருச்சு. துண்டில் போட்டு வச்சோம்ல, வெள்ளை துண்டில் ஈரப்பசை இல்லாமல் இருக்குது. நான் அதுக்கு வந்து இந்த உலக்கால இரம்ப மிளகா வச்சுருக்கேன், உருண்டை மிளகா. அதுக்கு இதால் இந்த கப்பாலே 1/2 கப்பு உளுந்தம்பருப்பு, கொஞ்சமாக ஒரு குழம்பு தக்கின புளி, ஒரு 5 பெருங்காயை கட்டி கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு வச்சுருக்கேன், 10 டீஸ்பூன் போட்டுக்குவோம். 1 டேபிள் ஸ்பூன் வெல்லம் போடணும், எண்ணெய் நல்லெண்ணெய் தான் இது நல்லாயிருக்கும். 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இதை பெருங்காயத்தை நல்லா வறுத்துக்கலாம், பெருங்காயத்தை வறுத்துட்டு புளியையும் வறுத்துக்கிட்டுறணும், அப்போ தான் இது நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் தான் ஊற்றி வச்சுருக்கேன். நல்லா பொறி ஒட்டி எடுக்கணும், எடுத்துட்டு புளியையும் வறுத்துக்கிட்டுருவோம், அப்புறம் மிளகாயும் உப்பையும் போடுறேன். உப்பு போட்டீங்கன்னா உங்களுக்கு நெடி இருக்காது, மிளகாய் வறுக்கையில் உப்பு போட்டால். இந்த தனியாக பெருங்காயத்தை ஒரு 9 வச்சுக்கலாம், சின்ன பையில் போட்டு. அப்போ தான் மிக்சி இப்போ பெருங்காயம் நல்லா பொறிஞ்சிருச்சு பாருங்கள், எடுத்துக்கிறேன். இந்த புளியையும் வறுத்துக்கலாம், எண்ணெயில் ஈரப்பசை எல்லாம் வறுத்தா இப்போ கொஞ்சம் கூட நாளைக்கு நல்லாயிருக்கும் தொப்பு. இது ரொம்ப நாள் நல்லா இருக்காது, ஒரு 20-25 நாளைக்கு தான் வச்சுக்கலாம். அதுக்குள்ளே தீர்த்தரணும், ஏன்னா கொஞ்சம் ஈரப்பசையாக இருக்க மாதிரியே இருக்கும். அப்போல்லாம் அந்த காலத்துலாம் உரல் அடிப்பாக கொஞ்சம் ஈரமாகவே இருக்கும். இப்போ தான் கொஞ்சம் காய வச்சு போடுறதுனால ரொம்ப இதாக இருந்தால் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம், 1 மாதம் வச்சுக்கலாம். இந்த புளி வெந்துருச்சு, நல்லா வெந்துருச்சு, எடுத்துக்கிறேன். இப்போ இந்த மிளகாயும் போட்டு உப்பையும் போட்டுக்கிறேன். உப்பு போட்டால் தான் கமராம இருக்கும், என்ன திம்மலாக வரும். கொஞ்சம் நான் கொஞ்சம் உப்பு போட்டு 1 டேபிள் ஸ்பூன் போட்டேன், கொஞ்சம் போட்டுக்கோ. மிளகா வறுபட்டுருச்சு, எடுத்துக்கிறேன். இந்த உப்பையும் சேர்த்து எடுத்துக்குவோம். நீ உளுந்தம்பருப்பை வறுத்துட்டு கடைசியாக 2 கிண்டிக்கும் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இந்த மல்லியை தள்ளிட்டேன். இப்போ இன்னொரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன், 2 ஸ்பூன் கொஞ்சம் புளிக்கரண்டி தான், 2 கரண்டி ஊற்றிருக்கேன். காயட்டும், இந்த உளுந்த போட்டுக்கலாம். உளுந்து 1/2 உலக்கு, இந்த உலக்கால 200 கொள்கிற உலக்கால 1/2 போட்டு மல்லிக்கு தகுந்த மாதிரி நம்ம கூட்டி குறைச்சி போட்டுக்கணும். காஞ்சிருச்சு போட்டேன், கொஞ்சம் நல்லா செவக்க வறுக்கணும், இல்லைன்னா பச்சை மணக்கம். கொஞ்சம் லேசாக தூண்டிக்குவோம், மிளகா காரீரம் குறைச்சி வச்சுக்கலாம். பாருங்க பெருங்காயத்தை ஒரு சின்ன பிளாஸ்டிக் பைக்குள்ள போட்டு நல்லா நச்சாச்சு. இந்த மாதிரி நச்சுக்கிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும், பிளேடுன்னா முணுக்கிறதுக்கு ஈஸியாக வரும், இல்லைன்னா கொஞ்சம் அப்படி கஷ்டமாக இருக்கும்.
இந்த பருப்பு நல்லா சிவக்கு வறுக்கணும் நான் எடுக்கையில காட்டுறேன் இப்ப உளுந்த பருப்பை வறுத்து அள்ளிட்டேன் நல்லா சிவக்க வறுத்துட்டேன் இப்படி ஆற வச்சிருவோம் மல்லித்தலையை போட்டுருக்கேன் இடுப்பு செட்டில் மல்லித்தலையை போட்டிருக்கேன் நல்லா கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் கிண்டிட்டு எடுத்துக்குவோம் ரொம்ப கிண்ட வேண்டாம் அதுக்கு ஈரச்சத்தெல்லாம் போகிற மாதிரி வேட்டியில் விரிச்சு விட்டுறோம் ரொம்ப போயிட்டாலும் ட்ரை ஆயிரும் மல்லித்தலை எந்த அளவு இருக்கோ அந்த அளவு உளுந்தம் பருப்பு போட்டுக்கலாம் இதுக்கு துவரம் பருப்புலாம் வேண்டாம் நான் இந்த நல்லா வதக்கிட்டேன் அப்படி இந்த சூட்டுக்கு இருந்தால் சரியாக போயிடும் ரொம்ப வதக்கிட்டாலும் அந்த வாசம் போயிடும் மல்லி வாசம் என்ன மல்லி வாசம் அடிக்கிது இந்த காம்பெல்லாம் சிக்கிக்கும் அதுக்கு தான் நைஸாக கீரை மாதிரி நறுக்கி போட்டேன் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் போதும் அந்த சூட்டுக்கு இருந்தாவே வெந்துடும் இந்த நல்லா ட்ரை ஆகிடும் இதெல்லாம் ஆற வட்டி முணுக்கணும் இதை மிக்சியில் போட்டு முதல்ல முணுக்கிட்டு வந்துடுறேன் இந்த பருப்பை கொஞ்சம் ஆற வைப்பேன் இந்த மிளகாயை முணுக்கிட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் தானே வெல்லம் போடுறேன் இந்த தொக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும் இதை முணுக்கிட்டு போட்டுக்கிறேன் இந்த மிக்சியில் இதை போட்டுக்கிறேன் அடிச்சுக்கிட்டு வந்துடுறேன் பருப்பு ஆறட்டுங்க தார வச்சுக்கொண்டு வரேன் பாருங்க இப்படி முணுக்கிட்டோம்னா இப்போ நான் மல்லியும் வெல்லத்தையும் போட்டுக்கிறேன் வெல்லத்தை போட்டுக்கிறேன் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் இருக்கும் எல்லாம் இந்த மல்லி ஆறிடுச்சு உளுந்து இன்னும் கொஞ்சம் ஆறணும் போட்டுட்டு அப்புறம் உளுந்து அரைச்சிட்டு சேர்த்துக்கோம் முணுக்கிட்டு வந்துடுறேன் பாருங்க இப்போ உளுந்தம் பருப்பை அரைச்சிட்டு வந்துடுறேன் மிக்சியில் போட்டேன் அரைச்சிட்டு வந்துடுறேன் ஃபைபரில் தான் ரெண்டு சுத்து போட்டால் போதும் அப்புறம் அதையும் போட்டு அரைச்சிக்கலாம் பானைக்கு அரைச்சிக்கு கொஞ்சம் குறைக்குறன்னு தான் இருக்கணும் இப்போ அதில் மல்லியும் போட்டு ஒரு சுற்றி சுற்றிக்கிட்டு வரேன் மல்லி அரைச்சிட்டேன் வெள்ளம் மல்லி பூப்புள்ளிலாம் போட்டு ஒரே ஒரு சுற்றி சுற்றிக்குவோம் பெசரிட்டு அடித்து ஆடி விட்டோம் அதனால் அப்படி பிரட்டிக்கலாம் ஈரப்பசை இருக்குல்ல லேசாக ஒரு அடி வைப்பரில் அடிச்சுட்டு வரேன் பாருங்க முங்கி வச்சு இந்த மாதிரி தான் இருக்கும் லேசாக அப்படி கலந்து விடணும் எல்லாத்தையும் ஒன்றா ரொம்ப அந்த பொடி மாதிரி உதிரியாக வராது வெளியிலே வச்சுக்கலாம் 10 நாளைக்கு ரொம்ப அடிச்சிங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சா 1 மாதம் வச்சுக்கலாம் இது தயிர் சாதத்துக்கெலாம் கூட சூப்பராக இருக்கும் சுடுற இட்லிக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் சுடு சாதத்துக்கும் போட்டு பருத்திக்கலாம் தயிர் சாதத்துக்கு மல்லி சாதம் மாதிரி இருக்கும் சுடு சாதத்தில் நெய்யோ நல்லெண்ணெய் ஊற்றி பருத்திக்கிட்டா நல்லாயிருக்கு உப்பு காரம் பத்தலைன்னா நீங்கள் போட்டுக்கலாம் எல்லாம் கரெக்டாக இருக்குது உப்பு காரம் இனிப்பு எல்லாமே சரியாக இருக்குது லேசாக இனிக்கும் லேசாக புளிக்கும் எல்லாம் கலந்ததாக இருக்கு நல்லாயிருக்கும் இதுக்கு எண்ணெயெல்லாம் ஊற்ற வேண்டாம் இட்லிக்கு சும்மாவே தொட்டுக்கலாம் நல்லாயிருக்கு பாருங்க மல்லி நரசி நல்லா நைஸாக நறுக்கிக்கிற மாதிரி ஒரு வேட்டியை நல்லா மடித்து போட்டு அதில் காய போட்டேன் ஒரு 7-8 மணி நேரம் அப்படியே காஞ்சிக்கிட்டே இருந்துச்சு ட்ரையாக காயலைன்னா இன்னொரு 4 மணி நேரம் கூட காய போடலாம் நல்லா வந்துருச்சு இப்படி தான் இருக்கும் மல்லி தொக்கு இது இந்த மல்லி வர சீசனில் தான் பண்ண முடியும் இது நாட்டு மல்லியை கண்டு நல்லா வாசமாக நல்லாயிருக்கு இதுபோல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஆரோட்டி தான் டப்பாவில் எடுத்து வைக்கணும் லைக் அண்ட் கமெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்